முதல் இவர்களையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளுவோம், அதன் மூலமாக வாழ்க்கையில் நாங்களும் உயர்ந்து இந்த தேசத்தையும் உயர்த்துவோம் என்று மகாகவிக்கு நீங்கள் உறுதி தர வேண்டும். கவிதையிலே திளைத்து எழுதிய மகாகவி பாரதி நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வம். நவீன விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் அவன் இறந்த 1921க்கு பிறகு வளர்ச்சியடைய இவன் முன்னோடியாக இருந்து நமக்கு விஞ்ஞானத்தை அதிசயமாக கற்பித்தவன் பாரதி. We already have Gandhian Youth Movement and a study center, Vivekananda Study Center. It is time to establish a forum where students gain intellectual and literary satisfaction by reading and listening to the Bharati's thoughts.